ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போற இனிமே சுக்கி மிச்சி மூன் லைட் ஃபேண்டசி சீசன் டூ எபிசோட் சிக்ஸ்டீன் தான் மறக்காம கீழே லைக் பண்ணிருக்கேன் அப்படி நீங்க மத்த எபிசோட் எல்லாம் பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் எல்லாம் வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் போகலாம் எப்பிகோட ஸ்டார்டிங்லயே ஒரு சின்ன பையனும் சொல்லிருக்கான் நீ வந்து நான் நினைக்கிறதையா நீ வந்து யோசனை இருக்க ஆமா அதே தான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணணும் அதாவது ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருமே சண்டை சண்டை போடணும்னு சரி ஓகே இந்த சைடு அந்த பையனும் சொல்லிருக்கான் என்னோட பேரு லியூங்கான் ஹோப்லேஸ் நான் வந்து ஹோப்லேஸ் ஃபேமிலியோட செகண்ட் சன்னே நான் தான் நான் வந்து எங்களோட நோபிலிட்டியோட கரப்ஷன் அதை வந்து நான் அழிச்சிடுவேன் யாரெல்லாம் நோபல் பிளட்டோட இங்க போறாங்களோ அவங்கள நல்லாவே பிஹேவ் பண்ணும் எங்களோட டியூட்டி என்னன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்கள வந்து நாங்க காப்பாத்தணும் இது வந்து எப்படி இருக்கு இதை கேட்கிற அந்த பொண்ணு பார்த்தா அங்க கை தட்ட ஆரம்பிக்குது இப்பதான் நம்மளுக்கே தெரியுது இந்த பையன் தான் லூம்கான் அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கல அதுதான் லூரியா இதுக்கப்புறம் சீனும் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க லூம்கானும் அங்கே ஏதோ ஒன்றுத்த கையில் வச்சுக்கினே சொல்கிறான் அந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட் வந்து கடவுள் கிட்ட பிளெஸ்ஸிங்கோடவே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது நெக்ஸ்ட் சீனில் மக்கட்டோ தான் காட்டுறங்க அவனும் அவங்க சொல்லிருக்கான் நான் வந்து டீமன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கினேன்னா இந்த கண்ட்ரிக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படி நான் உருவாக்கிட்டேன் இந்த மாதிரி என்னால் இந்த கண்ட்ரியில் இருக்க முடியாது ராஸ்கார்டில் என்னால் இருக்க முடியலனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த பண்ண முடியும் இதுக்கப்புறம் அவன் டெலிபட்டி யூஸ் பண்ணி ரோனா கூட அவங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான் மக்கட்டவோ அவங்க டெலிபோர்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான் நான் உன்னால ஒரு விஷயத்த பண்ண முடியுமா இந்த டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சக்கு அப்புறம் இங்க இருக்க டீம்ஸ்லாம் எல்லாம் ஒழிஞ்சுன்னு இந்த டவுன்ல அதுங்க எல்லாத்தையும் நீ வந்து போக சொல்ற நீங்க வந்து எதுக்கு சொல்றீங்க இப்படி அது சொல்ல போனா ஜின்னுக்காகவும் ரெபலியக்காகவும் தான் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சரியாவே பிஹேவ் பண்ணல தான் நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நான் இன்னமும் நிறைய பிரச்சனையை அந்த பெஸ்டிவல்ல பாக்க கூடாதுன்னு சரி சரி எனக்கு வந்து அவங்கள அவளைக்கும் எல்லாம் நிறையவே தெரியாது இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் வந்து பண்றேன் நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டவும் ஏவா கூப்பிட்டு ஹவ ஒரு விஷயத்த சொல்றான் நீ வந்து என்ன சொல்ற நீ வந்து அததாஸ் பரியன்ன ஆமா நீ வந்து கரெக்ட்டா தான் புரிஞ்சிருக்கே நெக்ஸ்ட் சீன்ல திரும்மோ டுர்नामेंटோட சீன் வந்துது அங்க மாக்கட்டோவும் மியோகலியும் டோமோய்கிட்ட கேக்குறான் ஃபைட் வந்து எப்படி இருக்கீங்க இவங்க வந்து டோ ஆலோக்கும் ஜின்னாலோக்கும் அவளைக்கெல்லாம் ஸ்ட்ராங் இருந்தாலும் பரவால ஆனா ஒன்னு ஜிన్నో மித்ராவோட ஃபைட் அங்க நல்லா நான் மித்ரா ஒரு ரிவார்ட் தரேன் வர சொல்லி வச்சிருந்தேன் அந்த ரிவார்ட் என்னன்னு தெரியுமா இந்த அவன் ஏன் கூட ஃபைட் அதுவும் ஃபைட் ஃபைட் தான் அங்க இருக்க அந்த பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க டோமோய்யோ மியோவோட லெவலும் ஏன் தாண்டி அதிகமா இருக்கு இதை கேட்கிற ஆளு கொஞ்சம் நடிக்க போயிடறான் ஆனா அவ வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி என் கூட ட்ரைனிங் பண்ணுவேன்னு தோமை சொல்லி வச்சிருந்தா நெக்ஸ்ட் சீன்ல அங்க லூம்கானை பார்த்து மக்கோட்டவும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆமா இவனுக்கு வந்து என்னாச்சு இவனை பார்த்தாலே தெரியுது இவன் வந்து ஏதோ ஒரு மேஜிக் ஐட்டமை யூஸ் பண்றான் அவனோட மேஜிக் எபிலிட்டியை என்ன பண்ணுனு அதோட சைட் எஃபெக்ட் தான் இது சரி சிக்கி இந்த மாதிரி பசங்க எல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்க ஓ அவங்கள பத்தி கேக்குறீங்களா அவங்க வந்து நல்லாவே ஃபைட் பண்ணிருக்காங்க ராக் பேப்பர் சீசர் விளையாடி அதையும் நீங்க சொல்லி தந்த மாதிரி தான் அவங்கள விளையாண்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு லூம்கானோட ஹேம்லெட் அது மேல நான் ரொம்ப ரொம்பவும் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அது ஏதோ ஒன்னு அப்சர்வ் பண்ணிருக்கு ஆமா எனக்கும் தெரியுது இது வந்து சரியா இல்ல ஆமா டோமி இந்த மாதிரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டோட மூணு ஸ்டூடெண்டும் லியூங்கானு முன்னாடி இருக்காங்க அங்க லியூங்கானோ அவங்க மூணு பேரை பார்த்து சொல்லிருக்கான் என்னால ரெண்டு பேரை ஒண்டி மறக்கவே முடியல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹோத்தனஷி ஹிபிக்கி சீனா பாஸ்ட்டுக்கு போது அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுன்னு இருக்காங்க சண்டை போட்டக்கு அங்க அவனுக்கும் டைம் ஆயிடுது இந்த மாதிரி அகாடமிக்கு போறதுக்கு அங்க ஹிபிக்கிய சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ வந்து அகாடமிக்கு போயிட்டு வந்தக்கப்புறம் நம்ம திரும்ப சண்டை போடலாம் நான் வந்து கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன் தான் இந்த பொண்ணு தான் என்னோட ட்ரீம்ஸ் அண்ட் என்னோட ஐடியல்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தையே தந்தான்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு பர்சன் இருக்காங்க இப்போ சீனும் பாஸ்டுக்கு போகுது நீ வந்து லோரியா தானே ஆமா நீ வந்து யாரு நான் தான் லூங்கான் ஹோப்லீஸ் நீ வந்து மந்துட்டியா என்ன நம்ம வந்து கெலோனியன்ல நீயும் நானும் தான் விளையாடுவோம் அந்த ஃபீல்டு அது வந்து இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கெலோனியனை பத்தி ஆனா அது வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா ஆமா நீ சொல்றதும் எல்லாம் கரெக்ட் தான் இவன் ஐஸ்லாண்டோட டாட்டர் அதுவும் நோபல் ஃபேமிலில இருந்து இவன் வந்திருக்கா அதுவும் கெலோனியன்ல இருந்து ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி டீமன்ஸ் வந்து அவங்கள அழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா கெலோனியன்ஸ்ல இருக்க எல்லா நோபல்ஸும் எந்த போயிட்டாங்க ஏ வாயை முறா இதெல்லாம் கேட்டு இருக்க லூரியாவோ சொல்றா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த மாதிரி நான் லூரியா தான் இதுக்கு முன்னாடி நீயும் நானும் சந்திச்சிருக்கோம் வாய்ப்பு இருக்கு ஹே நீ வந்து ஒரு நோபல் தானே இந்த மாதிரி நீ இந்த சிட்டில என்ன பண்ணிருக்க நான் வந்து இங்க வரும்போது ரொம்ப சின்ன போனா தானே அதனால எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் என்னோட பேரன்ட்ஸ் அவங்க தான் என்ன சேஃப்லி அந்த சிட்டில இருந்து வெளியில எனக்கு வந்து அந்த டைம்ல அவளை பார்த்து இன்ன தெரியுமா தோணுது இந்த மாதிரி இவன் உயிரோட இருக்கா அதுவே எனக்கு போதம் தான் இருந்தது அப்படி இருந்தோம் நான் வந்து என்னோட கோவத்தை கட்டுப்படுத்துதான் நான் ட்ரை பண்ணிருந்தேன் ஏன்னா நாங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் அதை வந்து மறந்துட்டா அப்படின்னு நான் நினைச்சி ரொம்ப கோவமா இருந்தேன் இதெல்லாம் பார்த்தன்னு இருக்க பின்னாடி இருக்க பசங்களாம் சொல்றாங்க நீ வந்து நோபலா இருந்து அங்கல இருந்து ஓடி போயிட்டியா நோபலா இருந்து நீ வந்து சண்டை போடலையா என்ன நீ வந்து நோபல்ஸ்க்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்க அங்க லியூ கானு கேக்குறான் நீ வந்து அவங்கள விட்டு எப்படி ஓடி ஓடி வந்த அதுவும் நீ வந்து சர்வே பண்ணும் அதுக்காக நீ ஓடி வந்துட்ட உனக்கு வந்து தெரியாது நீ வந்து இதுக்கு முன்னாடி டெத்தை வந்து நேரடியாக பாத்திருக்கியா உனக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்ல இந்த மாதிரி நான் பாஸ்ட்ல எப்படி வாழ்ந்திருக்கேன்னு அதுக்கும் மேல உன்கிட்ட எந்த விதமான ரைட்டும் இல்ல இந்த மாதிரி என் கூட பேசணும்னு இதை கேட்டு இருக்க பின்னாடி இருக்க ஆளுங்க வந்து அங்க ஒரு மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்க உங்க லோரியாவும் கோமாயிரா உங்கள மாதிரி ஆளுங்களா இந்த வீக்கான ஆளுங்கள இந்த மாதிரி பின்னாடி இருந்து பேசுறது இந்த மாதிரி விஷயத்தான் உங்களால பண்ண முடியும் உங்களால எப்பயுமே வரல உங்களோட உயிரை ஆபத்துல போட கூட நீங்களா யோசிக்க மாட்டீங்க இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அவ்வளவு கோவமா அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறா ஆனா லியூங்கான் பார்த்தா திடீர்ட்டு அங்க தள்ளி விட்டுறான் ஆனா அதுக்குள்ளேயே திடீர்ட்டு அங்க மக்கட்டும் வந்துடுறான் இப்ப சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து அங்க லியூங்கான சொன்னிருக்கான் இருக்கான் இதுக்கப்புறம் அவன் தானே அங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதெல்லாம் நான் திரும்பவும் யோசிக்க விரும்பல நான் வந்து அதுக்கப்புறத்துல இருந்து லோரியா கிட்ட பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் பார்த்தேன் இருந்தாலும் மக்கட்டை வந்து என்னோட வழியில எப்பயுமே வந்துடுறான் இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணே வந்திருக்கும் அதுவும் லியூங்கான் கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நான் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு அங்க ஒரு மெடிசனையும் அவ காட்டுறான் இது வந்து அகாடமியில உருவாக்குற மெடிசன் தான் இது

தரேன் அது யூஸ் பண்ணா உன்னால உன்னோட மேஜிக்கையும் நல்லாவே என்ன பண்ணிக்க முடியும் இது வந்து என் வழியா உனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியுது இது எல்லாத்தையும் நம்ம ரோனா தான் அங்க கொடுத்திருக்கா இதுக்கப்புறம் சீனா பிரசன்ட்டுக்கு வந்து அங்க லியூங்கானு சொல்லிருக்கான் எனக்கு வந்து எந்த விதமான ஐடியாவும் இல்ல என்ன வந்து யூஸ் பண்றாங்களா இல்ல என்னோட பாடியில வந்து ஏதாவது ஆகுதா இதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஆரம்பிக்குது இசோமோவோ அங்க யூனோவோ தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களோட என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக்கால இவங்களோட ஸ்பீடோ அங்க இன்க்ரீஸ் ஆயிடுது அவங்க ரெண்டு பேருமே அங்க லியூங்கான தாக்கலான்னு போறாங்க ஜின்னோ லியூங்கானோ அங்க எதிர் தெருல இருக்காங்க அவங்க லியூம்கானும் ஒரே ஒரு அடியை போட இதனால ஆளு தூரமா போய் விழுறான் அங்க அவனுக்கு ஒரு மாதிரி இதுவா இது இந்த மாதிரி நான் என்னோட டீச்சர் முன்னாடியே வந்துட்டேன் இசுமோ யூனோ என்ன வந்து மன்னிச்சிருங்க நீங்க எல்லாமே நான் சண்டை போட போறேன் அங்க இருக்க மத்தவங்களும் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாரையுமே தோக்க வச்சிருக்காங்க லியூம்கானோட ஆளுங்க எல்லாருமே இதனாலே தோத்துறாங்க இந்த சைடு லியூம்கானோ அங்க ஜின்னோ பயங்கரமா தாக்கி நிற்காங்க ஜின்னு ஒரு கட்டத்து மேல அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறான் இதை பார்த்து நிற்க இன்னொருத்தனும் பார்த்து சொல்றான் ஹே ஜின் நீ வந்து என்ன சொன்ன நம்ம வந்து ஒன்னா தாக்கலாம் அப்படி இப்படின்னு தானே சொன்ன ஆனா நீ இப்ப நாங்க இல்லாமலே

அதுக்கும் மேலே அவன் சண்டை தான் போட்டுன்னு இருக்கான் ஸோ அதனால நீயும் கண்டினியூ பண்ணனும் ஆனால் இதுக்கப்புறமும் லியூ கான் பார்த்தா அங்கே உளர ஆரம்பிக்கிறான் குசுனோவா தள்ளி போய்டு நீ வந்து என்னோட வழியில இருக்க அப்படி இப்படின்னுலாம் உளர்றான் ஆனால் இதை பார்த்துன்னு இருக்க தான் ஆளுக்குதாங்க ஒன்னுமே புரியல இந்த மாதிரி நான் கொசுனோவாலாம் இல்லையே இப்படின்னு அங்க தாக்க ஆரம்பிச்சிடறான் பயங்கரமா ஆனா அவன் இசுமுக்கும் அங்க இவனுக்கும் குரல் கொடுக்குறான் இந்த மாதிரி நீங்க தாயிராருங்கன்னு இதுக்கு இடையிலே அவனும் தாக திடீர்னு பார்த்தா ஆள் வாய வச்சு அதை பிச்சிறான் இவனுக்கு வந்து என்னாச்சு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் இதுன்னு அவன் அவன் கிட்ட ஹெல்ப் கேட்குறான் அங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இசமு வந்து அவனோட வின் மேட்ச்க்கு யூஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் அங்கே யூனை வந்து பயங்கரமாக தாக்குறா என்ன தான் அவங்க தாக்குனாலும் ஒன்றும் உடையில கடைசியாக வந்து ஒரு பயங்கரமான அட்டாக்கை போட இதனால அந்த ஹெல்மெட்டை ஒஞ்சிது அவ்வளோதான் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அங்கே எல்லாமே நந்து முடிஞ்சனே அவ்வளோ அங்கே வில போய் நிற்கலா இதை பார்க்குற இவங்க ரெண்டு பேருமே அங்கே காப்பாற்றலன்னு வராங்க ஆனால் அதுக்குள்ள அவள் மேஜிக் யூஸ் பண்ணி அவள் தப்பிச்சிடறா இவங்க ரெண்டு பேருமே கீழே பயங்கரமாக வச்சுக்கிறாங்க எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் மேஜிக் கொஞ்சம் வாரம் பா அதனால எனக்கு எந்த விதமான இஷ்யும் இல்லை அதை முதலே சொல்லியிருந்தா நாங்கள் வந்து இப்படி ஒரு ஈடியை வாங்கியிருக்க மாட்டோம்ல இதுக்கப்புறம் அவங்க வந்து தோக்கடிச்சனால அந்த மூணு டால்ஸுமே அங்கே குறைஞ்சது யூங் லோங்க ஜெயிச்சிடறாங்க இதுக்கப்புறம் மக்கட்டும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கலான்னு போறான் ஆனா அதுக்குள்ள லியூங் கன் கிட்ட எது எதோ ஆக ஆரம்பிக்குது இதை பார்த்து இருக்க டோமோய்க்கும் புரியுது இது வந்து நாஸ்டிக் வேவ்ஸ் ஆச்சு இது வந்து ஏலியன் மானா இது ஓல்டு எமோஷன் எல்லாத்தையும் பயன் பண்ணுது அதாவது அவனோட மெமரிஸ்ல இருக்குல்ல அது எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்து இருக்க சிக்கியும் சொல்றான் மாஸ்டர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து லேட் பண்ணிட்டோம் இவன் இப்போ ஒரு ஹியூமனே இல்ல இவன் வந்து இப்போ மியூட்டேட் ஆயிருக்கான் இது எல்லாத்தையும் ஒரே ஒருத்தனால தான் பண்ண முடியும் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா ரோனா வந்து என்னோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாலே ஆனா மாஸ்டர் தடவை வேற ஏதாச்சும் விஷயத்த உங்ககிட்ட சொன்னாலா என்ன அதாவது ராஸ்கார்ட்ல நான் எதையும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ஆனா நீ சொல்றபடி பார்த்தா அதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னா அவன் வந்து இந்த மாதிரி ப்ராமிஸ உடைக்கல அவங்க மக்கட்டோக்கும் ஒன்னும் புரியல அவனும் அவனோட மனசுலயே வச்சுன்னு இருக்கான் நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னா என்ன டீமன்ஸ் கூட சேர்ந்து இந்த சைடு அங்க மிகவும் ரொம்ப கோம இருக்கா நான் வந்து அந்த டீமன்ஸ விட்டு வைக்க மாட்டேன் இதுக்கப்புறம் மக்கட்டோ அங்க ஒரு பாசு சீன நியாபக பாத்துறான் அதுல லூரியா கிட்டே கேக்குறான் இந்த மாதிரி நீ என்ன உன்னோட பாலைய ஹோம்லேண்ட் அதை திரும்ப அடையலான்னு யோசிக்கிறேன் என்ன நான் வந்து அந்த விஷயம் அதை வந்து நான் நிறைவேற்ற வெத்தலான்னு இருக்கேன் அதாவது கெலோனியை நான் வந்து திரும்பவும் அடைஞ்சு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து அழிக்கலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் சீனம் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க மக்கட்டும் அவங்க சம்ம கோமா இருக்கான் இந்த சைடு ரோனாவும் அங்க யோசனை இருக்கா இந்த மாதிரி எல்லாமே சரியா போயினு இருக்கு நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல லீமியாவோட கிங் பிரின்சஸ் லீலி இவங்க ரெண்டு பேருமே ஒரே டைம்ல பிடிக்க முடியும் நானும் பார்க்கல குசுனோவா நீ வந்து டீமன்ஸ் மேல அவளைக்கும் நிறையவே இன்ட்ரெஸ்டடா இருக்கனா நீ வந்து இந்த விஷயத்த அவளைக்கும் கண்டுக்க கூடாது இந்த சைடு அங்க லியூங்கானதான் காட்டுறாங்க அவன் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் லூரியா இந்த மாதிரி நான் உங்ககிட்ட வெறுமா மன்னிப்பு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுக்கப்புறம் என்னாச்சும் தெரியல அந்த சிட்டில இருக்க நிறைய பேருக்கு லியூங்கானுக்கு என்னாச்சோ அதே மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க எல்லாம் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் வர எபிசோட தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து முடிக்கிறதா இல்லையான்னு அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சா லைக் பண்றீங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயினாரா